மீனாட்சி அம்மன் கோவில் குறித்த பல அறியப்படாத தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் 13 நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும், அம்மனின் பெயர் திரு காமக்கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியார் என்றே வழங்கப்பட்டது என்றும் அந்த கோவிலில் இருந்த பாண்டிய மன்னர் கால கல்வெட்டுகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் அனைத்தையும் படியெடுத்து அவற்றை வாசித்து பதிப்பிக்க கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சமீபத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி இந்த பணிகள் தொல்லியல் அறிஞரான சி சாந்தலிங்கத்திடம் விடப்பட்டது. தற்போது சி சாந்தலிங்கம் தலைமையிலான அணியினர் இதுவரை வாசிக்கப்படாத 410 கல்வெட்டுகளை கோவிலில் கண்டறிந்து படித்துள்ளனர். இவற்றில் 79 கல்வெட்டுகள் முழுமையானதாகவும், 23 கல்வெட்டுகளில் பெயர்கள் போன்றவையும், சுமார் 300 கல்வெட்டுகள் துண்டு துண்டானதாகவும் கிடைத்திருக்கின்றன. கோவிலில் பயன்படுத்தப்படும் திருவாச்சி விளக்கு, பாத்திரங்கள் போன்றவற்றிலும் சில பெயர்கள் கண்டறியப்பட்டுள்ளன. படிக்கத்தக்க வகையில் இருந்த 79 கல்வெட்டுகளில் 78 கல்வெட்டுகள் தமிழில் இருந்தன. ஒரே ஒரு கல்வெட்டு கிரந்த எழுத்துக்களை பயன்படுத்தி சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருந்தது. கோயிலில் இருந்த கம்பத்தடி மண்டபம் கட்டப்பட்டது தொடர்பான கல்வெட்டு தமிழிலும் தெலுங்கிலும் எழுதப்பட்டிருந்தது. மீனாட்சியம்மன் கோவிலை பொறுத்தவரை தற்போதைய முழுமையான அமைப்பு என்பது நாயக்கர் காலத்தில் எட்டப்பட்டது. ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நகரின் மையப்பகுதியில் கோவில் இருந்து வந்துள்ளது. கிழக்கு கோபுரத்தின் 2 தளத்தில் சில கல்வெட்டுகள் கிடைத்தன. அவை மாரவர்மன் குலசேகரனுடைய காலத்தைச் சேர்ந்தவை என கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கல்வெட்டுகளின்படி கோவில் கட்டப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே, அதாவது 1250 ஆண்டு வாக்கில் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கிறது. கற்பகிரகம், 7-நிலை கோபுரம், ஆடவல்லான் சந்நிதி போன்றவை அழிந்து மீண்டும் கட்டப்பட்டுள்ளன என்ற செய்தி கல்வெட்டில் கிடைத்திருக்கிறது. கிபி 1190 முதல் 1216 வரை மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனான ஜடாவர்மன் குலசேகர பாண்டியனின் காலத்தில்தான் இந்த கோயில் கல்லால் கட்டப்பட்டது. ஆனால் அந்த கோயில் ஏதோ காரணத்தால் அழிந்துவிட அவனுக்கு பின்வந்த 2 மாரவர்மன் சுந்தரபாண்டியனால் கோயில் புதுப்பிக்கப்பட்டது இந்த கல்வெட்டுகளிலிருந்து தெரிய வருகிறது என்கிறார் மாநில தொல்லியல் துறையின் முன்னாள் உதவி இயக்குநரும் ஆய்வாளருமான சோ சாந்தலிங்கம். 1220 முதல் 1235 வரை ஹைசால தேசத்தைச் சேர்ந்த சோமேஸ்வரன் என்ற மன்னன் மதுரையில் வந்து தங்கியிருந்திருக்கிறான். அப்போது அவன் பெயரால் வீர சோமேஸ்வரன் சந்தி என்ற பெயரில் ஒரு பூஜைக்கு ஏற்பாடு செய்து அதற்கான நிலக்கொடைகளை அளித்திருக்கிறான் என்ற செய்தியும் கல்வெட்டுகளில் கிடைத்திருக்கிறது. அதேபோல இந்த மன்னன் கோசாலை ஒன்றை உருவாக்கி அதற்காகவும் கொடைகளை அளித்திருக்கிறான். மாலிக் காஃபூர் மதுரை மீது படையெடுத்ததற்கு பிறகு 50 கல்வெட்டுகளே இல்லை. அதற்கு பிறகு விஜயநகர பேரரசு மதுரையை மீட்ட பிறகே மீண்டும் கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன. புகழ்பெற்ற விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயர் ராமேஸ்வரத்துக்கு புனித யாத்திரை சென்றபோது மதுரையிலும் அழகர் கோயிலிலும் தங்கியிருக்கிறார். அவர் மீனாட்சியம்மன் கோவிலில் ஒரு பூஜையை நடத்த திருஞான சம்பந்த நல்லூர் என்ற ஊரையே தானமாக கொடுத்திருக்கிறார். 500 பொற்காசுகளையும் கொடுத்திருக்கிறார். தற்போது கோவிலின் பிரதான தெய்வங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் கோயிலில் கிடைத்த 13 நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்றின்படி ஆரம்ப காலத்தில் இந்த கோயிலில் உறையும் தெய்வத்தின் பெயர் திரு ஆளவாய் உடைய நாயனார் என்பதுதான். அம்மனின் பெயர் திரு காமக்கோட்டம் உடைய ஆளுடைய நாச்சியார். தேவாரத்தில் இந்த கோயிலில் உள்ள கடவுளின் பெயர் அங்கையர்கண்ணி உடனுறையும் ஆளவாய் அண்ணல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பொதுவாக எல்லா பெண் தெய்வ கோயில்களுக்கு காமக்கோட்டமுடைய நாச்சியார் என்பதுதான் பெயர். அந்த பெயரே இங்கேயும் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிறார் சாந்தலிங்கம். கிபி 1752 ஆண்டைச் சேர்ந்த ஒரு பாவை விளக்கில்தான் மீனாட்சி என்ற பெயர் முதன் முதலில் இடம்பெறுவதாக சொல்கிறார் இவர். 1898 தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற பொறிப்பு ஒரு திருவாச்சி விளக்கில் இடம்பெற்றுள்ளது. இந்த காலத்திற்கு முன்பாகவே குமரகுருபர் பாடிய பிள்ளைத்தமிழ் மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் என்றுதான் அழைக்கப்படுகிறது. ஆகவே மீனாட்சி என்ற பெயர் விஜயநகர மன்னர்களின் காலத்தில் வந்திருக்கலாம். ஆனால் கல்வெட்டில் முதன் முதலாக கிபி 1752 தான் அந்த